முந்தாயிரத்து காலை எனக்கு திடீர் என்று ஒரு ஒளி வட்டம் தோன்றியது. குமர குருபா அங்கே செல் என்று எனக்கு அஸ்ரீதியாக ஒரு குரல் வந்தது. அதனால் இங்கு பறந்தோடி வந்தேன். இன்னொரு லைனில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் சின்ன வீடா சீமான் விஜய் அண்ணாமலை அவங்க தான் இளைஞர்களா? என்னை பார்த்தா கிழவனா தெரியுமா? ஏன் நல்லா தான் பார்க்கேன். சொல்லு கண்ணாடி இருக்கா? உங்களோட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு. நாட்டை ஆள்றேன், மோண்டுகிட்டே இருக்கிறான், பெண்டுகிட்டே இருக்கிறான், திண்டுகிட்டே இருக்கிறான். ஏன் ஆள்றவனே ஏன் ஆள்றீங்க? அண்ணாயிசம் இது கிடையாது, பெரியாரிசம் இது கிடையாது, எல்லாத்துக்குமான சமத்துவம். ஆனா எல்லாத்தையும் பெரியார் பேர சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறாங்க. பெரியார் இன்னைக்கு இருந்துதான் தட்டி எடுத்து மண்டையிலேயே போடுவார். இது எவ்வளவு 40 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். வெக்கமான சூடு சுரணை இல்லையா? திமுக வாரிசு அரசியல் நடத்துகிறதாம். அதனால தயவு செய்து எல்லா பதவிகளையும் இனிமேல் இவருக்கு ஒன்று கொடுங்கள், எனக்கு ஒன்று கொடுங்கள். அங்கே தெரு கோடியில் இருக்கிற குப்பனுக்கும் குப்பனுக்கும் கொடுங்கள். அண்ணாமலைக்கு நாட்டை கொடுத்துடலாமா? மேஜர் ஜெனரலா தான் ஆகிறேங்கிறாரு. ஏன் விஜய் எப்ப ஆரம்பிப்பாரு? அப்படியே காத்துக்கொண்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவர் ஆரம்பிச்சுன்னு போய் சார் சொல்றீங்களா? விஜய் வந்து ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் தான் ஆவார். ஏண்டா முட்டா புடாக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றேடா மாங்காமடையா? தூக்கு போட்டு சாக வேணாம். என்கிட்ட இப்ப 38 MP இருந்திருந்தா நேரா டெல்லியில போயிட்டு வத்திர வாக்கு போட்டுக்கிட்டு டேய் இந்த பாட்டு நீங்க முதல்ல ஓட்டுச்சீட்டுல நடத்துங்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துங்க. சொல்லுமா இல்லையா? வாயில என்ன ஓ பாலத்தாரையும் வச்சிட்டு இருக்காங்க. முந்தைய நேற்று காலை எனக்கு திடீர் என்று ஒரு ஒளி வட்டம் தோன்றியது. அந்த ஒளிவட்டத்தில் குமர குருபா நீ நேரே அங்கே செல், வேலூரிலே சென்று உனது கொடியை நாட்டு. அங்கே சுற்றி காய்ந்த மலைகள் இருக்கின்றன, அங்கே பசுமை தேவை என்று எனக்கு அஸ்ரீதியாக ஒரு குரல் வந்தது. அதனால் இங்கு பறந்தோடி வந்தேன். தாங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறதா? இன்னொரு லைனில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் சின்ன வீடா? இங்கே பேசிக்கிட்டு அங்கேயும் பேசினா எப்படி? நம்மளோட புரிதலா என்னுடைய புரிதலா உங்களுடைய புரிதலா? எல்லா நாடும் காஞ்சி கிடக்கு. நாட்டை ஆள்றேன், மோண்டுகிட்டே இருக்கிறான், பெண்டுகிட்டே இருக்கிறான், திண்டுகிட்டே இருக்கிறான். ஏன் ஆள்றவனே ஏன் ஆள்றீங்க? அண்ணாயிசம் இது கிடையாது, பெரியாரிசம் இது கிடையாது, எல்லாத்துக்குமான சமத்துவம். ஆட்சி அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நீங்க எல்லாம் பதவி விலகிருங்க சரிங்களா? நிறைய ஆண்டுட்டீங்க. எளியவர்களை விடுங்க, புரட்சி பண்ணுங்க, இயற்கை விவசாயத்தை உண்டாக்குங்க, நீர்நிலை ஆதாரத்தை பெருக்குங்க. அதுதான் நான் சொல்றோம். பிரதமர் தமிழனை உட்கார வைங்க. தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கிற மாதிரி மீனவன் இன்னும் கேவலப்பட்டு கிடக்கிறோம். ஏன் இப்பவே மொனாவை பிடிச்சி வச்சுக்கிறான், அரசு பண்றான், இவர் கடிதம் எழுதுறோம் காப்பாத்த சொல்லி. இது எவ்வளவு 40 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். வெக்கமா இல்லையா? வெக்கமான சூடு சுரணை இல்லையா? ஒரு தமிழனை பிரதமரா கொண்டு வா மாட்டேங்கிறானா? அதுக்கு எப்படி கொண்டு பெருக்கிறது? 38, 39, 40 தானே இருக்கும். இவங்க ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா 40, 50 ஆகியிருக்கலாம். இன்னும் இந்த இதை கொண்டு போய் பெரியார் சொன்ன இந்த விழிப்புணர்வு அங்க ஏற்படுத்தி இந்தியா முழுமைக்குமான ஒரு, ஆனா அதுக்கு 10 வருஷம் முன்னாடியே ஜம்மு காஷ்மீர்ல தனியா ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. தொடர்ந்துதான் இது. அந்த ஒரு பெருமைய இவங்க வந்து குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு சொத்து சுவங்களா சேர்த்துக்கிட்டு அதை இந்தியா வரைக்கும் கொண்டு போகல. அண்ணாவின் விழிப்புணர்ச்சியை, கடவுள் மறுப்பு கொள்கையை, அனைத்து தரத்திற்குமான வர்க்க முன்னேற்றத்துக்கான பாதையை அவங்க வகுக்கல. பெரியா சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு திகா தலைவர் உட்காந்துட்டார். சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா தட்டி எடுத்து மண்டையிலேயே போடுவார். அவங்க செலவைக்க சொல்லணும். பெரியார் பேரை சொல்றாங்க, செலவைக்கிறாங்க, ரோடு போடுறாங்க. ஆனா எல்லாத்தையும் பெரியார் பேரை சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறாங்க. இதை நான் குற்றம் சுமத்துகிறேன். யார் இளைஞர்கள்? சீமான் விஜய் அண்ணாமலை. ஏ என்ன பார்த்தா கிழவனா தெரியுனா? அவங்க தான் இளைஞர்களா? என்ன பார்த்தா கிழவனா தெரியுனா? ஏ நல்லா தான் பாருக்கேன். சொல்லு கண்ணாடி இருக்கா? ஓகே கொஞ்சம் முடி நரைச்சிருச்சு. என்ன பார்த்தா இளைஞர் தெரியலையா? அண்ணாமலை நாட்டை கொடுத்துடலாமா? சீமான் அவர் ஜெனரல், மேஜர் ஜெனரலா தான் ஆகிறேங்கிறாரு. முதல்வர் ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஒரு மேஜர் ஜெனரல் விஜய் வந்து ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் தான் ஆவார். ஏன் இந்த வில்ல மந்திரி ஆகக்கூடாதா? உங்களுக்கு ஏதாவது ஆட்சி பண்ணிருக்கா? அவர் விஜய் வல்லையில சீன்ல வரலையில ஏன் அவரை வம்புக்கிழக்கிற? ஏன் விஜய் எப்ப ஆரம்பிப்பாரு? அப்படியே காத்துக்கொண்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அவரை ஆரம்பிச்சுன்னு போய் சேர சொல்றீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வரட்டும்பா, நடிச்சிட்டு இருக்காருப்பா, நடிக்கட்டும்பா, நடிச்சு வருவாருப்பா. நீங்களே சென்று முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? நான் என்னதான்
ஆமா ஆமா, நம்ம சீமானுக்கு கூட 30 லட்சம் ஓட்டு வாங்கினவரு, அவருக்கெல்லாம் ஏன் கரும்பு விவசாய சின்ன கொடுக்கலன்னு தெரியல. என்னாலதான் அந்த மெழுகுவர்த்தியே போச்சு. நான் போய் திண்டுக்கல்ல ஃபுல்லா வரைஞ்சி விட்டுட்டேன், 10-20 லட்சம் ரூபா கையில வச்சு எல்லாம் எடுத்து வரைஞ்சி விட்டுட்டேன். அதை பார்த்து மிரண்டு போய் சின்ன இருக்கும் தானே தள்ளாடான்ட்டு அதுக்கே தடை போட்டு இதை கொடுத்தாங்க. இப்ப இதுக்கும் ஏதோ அரசியல் இருக்கு. சின்ன அவருக்கு கரும்பு விவசாயி கிடைக்கணும், எனக்கு நாளைக்கு ஏதாவது கொடுப்பாங்க, செருப்பு பானை என்னது ஏதாவது கொடுப்பாங்க பாக்கலாம். சின்ன முக்கியம் இல்ல, நாளைக்குறேங்கிற முக்கியம். இந்த 10 நாளைக்கு உள்ள போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், இவ்வளவு போராட்டம் இருக்கு. அவனே ஓட்ட குத்தி மிஷின் அனுப்புறானா, இல்ல இங்க வந்து குத்திக்குவானா, இல்ல ரிமோட் இல்லாத 1 மாசம் இருக்க நீங்க ஓட்டு போட்டு எத்தனை நாள் தள்ளி ரிசல்ட்? 1 மாசம், 1 மந்த், அது வரைக்கும் உள்ள குட்டி போடுமா? அதுக்கு பேர் டிஜிட்டல் இந்தியாவா? அப்புறம் என்ன மசிருக்கு அந்த மெஷின்? ஓட்டு மெஷின். உங்களோட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு தெரியுதுல்ல. வாக்குச்சீட்டு பத்திரிகையாளரா உங்களோட பொறுப்பு என்ன? உங்க பொறுப்பு என்ன? நீங்க கேள்வி கேளுங்க. ஏண்டா முட்டா புடாக்கு டிஜிட்டல் இந்தியா சொல்றேடா, மாங்காமடையா? இதுதான் பொட்டி. இதுல ஓட்டு போட்டா சீட்டுல, அப்படி ஓட்டு போட்டா சீட்டுல ஒரு முதிரை குத்தி அப்படி மடிச்சு பொட்டியில போட்டு போனா போதும். நைட் எல்லாம் கவுண்ட் பண்ணி காலையில சொல்லிடலாம். மெஷினை வச்சு அதுல இதை குத்து, அங்க அமுத்து, அமுத்தணும்னா அங்க ஒருத்தர் டெங்கின்னு பிடிச்சுக்குவார், டெங்கின்னு விடுவாரு, அப்புறம் தீப்பு சவுண்டு கேக்குமா, அப்புறம் ஓகே நீ போலாம் வாங்கலாம், அதை மூடி பொட்டி கட்டுவாங்களாம், அதை மூடி ஒரு ரூம்ல வைப்பாங்களாம், 1 மாசம் கழிச்சு கவுண்டிங் நடக்குமா? இது என்ன டிஜிட்டல் இந்தியா? என்ன வெங்காயம், என்ன பொடலங்கா டிஜிட்டல் இந்தியா? தூக்கு போட்டு சா வேணா பத்திரிகைலாம் கேள்வி கேக்குறீங்களா? எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்களே, இந்த மெஷின்ல ஓட்டு நடத்தாதேன்னு திமுக போராடுதா, காங்கிரஸ் போராடுதா? நான் தான் தொண்டை தின்னு தெளிய கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பத்திரிக்கை சொல்றீங்களா? ஏய் இந்த ஓட்டு மெஷின் வேணாம் வாக்குச்சீட்டுல நடத்துன்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் மாட்டேங்கிறீங்க? உள்குத்து இருக்காப்ப. என்கிட்ட இப்ப 38 MP இருந்திருந்தா நேரா டெல்லியில போயிட்டு வத்தல வாக்கு போட்டுக்கிட்டு, டேய் இந்த பாட்டு நீங்க முதல்ல ஓட்டு சீட்டுல நடத்துங்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துங்க சொல்லுமா இல்லையா? வாயில என்ன ஓ வாழத்தாரையும் வச்சிட்டு இருக்காங்க. வேறு என்ன பேரை சொல்லுங்க? நாம் தமிழர், ஆமா, புதிய தமிழகம், ஆமா. அதான் சொன்னேன், 150 வருஷம், 70 வருஷம், 80 வருஷமா அவங்க இப்ப திமுக இன்னைக்கு உதயநிதி இருக்காருனா ஸ்டாலின் இருக்காருனா பாடுபட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஓகே. ஆனா அவங்க பாடுபட்டு உண்டாக்குன கட்சி அல்ல. பெரியார் ரோடு போட்டு, கோலம் போட்டு, ரோடு போட்டு அவங்க அப்படியே பண்ணி வச்சிருந்ததுல அப்படியே உக்காந்துக்கிட்டு, புரியுதா? என்னமோ சொல்லுவாங்கல்ல, அது கரையாம்பத்துக்குள்ள என்னமோ பூந்துக்கிட்ட மாதிரின்னு, அந்த மாதிரி ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸும் அப்படியே, எல்லாமே அப்படியே. இது கஷ்டம்தான் நினைச்சா கஷ்டம்தான். ஒரு ஆர்வம், சரி இருக்கிற நாட்கள்ல நம்மளால எவ்வளவு பாடுபட முடியுமோ போடுவோம் அப்படின்னு. திராவிட கட்சிகள் வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடு திராவிடமே போலி, அது வேஸ்ட். இப்ப திராவிடம்ங்கிறது வந்து அந்த காலத்துல தேவைப்பட்டது, இப்ப தேவையில்லை. பெரியாரே 35லயே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போராட்டத்தை எல்லாம் கொண்டு போய் முன் வச்சுட்டாரு. 38லயே உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக நான் வந்து தமிழ்நாடு பிரிச்சு கொடுன்னு சொல்ல, இது ஒன்றியம், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இட் சுட் பி கால்ட் ஆஸ் பி த பீப்புள் ஆஃப் இந்தியா, யுனைட்டி இன் டைவர்சிட்டி, சோசியல்னஸ், சோசியல் வெல்பேர், சோசியல் ஜஸ்டிஸ், ஈச் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஈச், அதை கடைபிடிக்கணும்னு சொல்லிதான் நாங்க நிக்கிறோம். திராவிட கட்சிகள் வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்க, அவங்க சொல்றது சரிதான். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், ராஜராஜ சோழன் கூட 2 தலைமுறை தான். இவங்க தாத்தா, பையன், பேரன், கொழுப்பேரன், அக்கா, தங்கச்சி, மருமகன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சிங்சாங் அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். திமுக வாரிசு அரசியல் நடத்துகிறதாம். அதனால தயவு செய்து எல்லா பதவிகளையும் இனிமேல் இவருக்கு ஒன்று கொடுங்கள், எனக்கு ஒன்று கொடுங்கள், அங்கே தெருக்கோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுங்கள், சம்பாதித்து வைத்திருப்பதை எல்லாம் பிரித்து மோடி வந்து பிரிச்சு கொடுக்கிறேன் இருக்காரு. இதை பிரிச்சு கொடுப்பாராம் அவரு. நம்மள்ட்ட எல்லாம் பிடிங்கி பிடிங்கி 25 லட்சம் கோடி அதானி கொடுப்பாங்களாம். அம்பானி அவங்க கல்யாணம் நடத்துவாங்களாம், பிளைட்ல தண்ணி பிளைட்ல போவாங்களாம். யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோட தனி பிளைட்ல
கட்ட வண்டி கட்டிக்கிட்டு திறப்பு வந்து அங்க கட்டுறது அணை வந்து நம்மளுக்குதான் நீரோட்டம் வருது, இவங்க தான் கட்டுறது இல்ல, ஆனா அவங்க கட்டுறாங்கன்னா சொல்லி இது ஒரு திறப்பு சார். தண்ணி இப்ப வர்றது எதனால நிக்குது அதை சொல்லுங்க. ஆந்திராவிலையும் நீர் பிடிப்பு இல்ல, தமிழகம் அங்கேயும் இல்லவே இல்லையா? ஏன் இல்ல அங்க இல்லாம ஏன் கட்டுறான்? பாலரோட வாட்டர் சோர்ஸ் கர்நாடகா. கர்நாடகா, சரி. அங்க ரெண்டு டேம் உடச்சு விட்டா மேல முடிஞ்சு, ரெண்டு டேம் உடச்சு விடுக்கிட்டாங்கணும். ஒரு இந்தியா தானே, எல்லாம் சகோதரர்கள் தானே, நம்ம திராவிடர்கள் தானே. அப்பா திராவிடா திராவிடா ரெண்டு டேம் உடச்சு விட்டுருப்பா, தண்ணி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட வேண்டியதானே. அங்க சும்மா தான் நிக்குது, தக 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 தகன்னு அப்படியே தலை 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 தான் நிக்குது. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போங்க, கரும்பெல்லாம் 49 அடி உயரத்துக்கு விளையுது. ஆமா பாத்துருக்கீங்களா? மைசூர் போய் பாருங்க, அப்படி இருக்கும் ஜம்முன்னு.